பல நெடுங்காலமாக நம் தமிழ் சமுதாயம் ருசித்து போற்றி உண்டு வந்த கனிகளில் ரொம்ப முக்கியமானது நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை பற்றி சங்க இலக்கியத்திலிருந்து பல தரவுகள் வந்து நிறைய மருத்துவத்திலும் இலக்கியத்திலும் நிறைய கிடைக்குது. இன்றைய நவீன அறிவியல் இந்த நெல்லிக்காயை ஆராய்ந்து பார்த்து பல நோய்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃப்ரூட்டாக முன்னிறுத்துகிறது. உலகையே அச்சுறுத்திய தேய்வு நோய்களில் கூட, அதாவது HIV டிசீஸில் கூட உடலுக்கு வன்மை தரக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது நெல்லிக்கனி என பல ஆய்வு முன்னெடுப்புகள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன. உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் தருவதற்கும், சர்க்கரை நோயில் என்ன பானம் குடிக்கலாம் என்ன சாறு அருந்தலாம் என்று திணறி கொண்டிருக்கிற பொழுது நெல்லிக்காய் சாறு தாகத்தையும் தணித்து உடலுக்கு வன்மையும் கொடுத்து சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு கனி. மருந்துகளோடு இணைந்து நாம் இந்த கனியை ஒரு அவ்வப்போது சாப்பிடக்கூடிய ஒரு கனியாகவோ பானமாகவோ சாறாகவோ எடுக்க எடுக்க உடலுக்கு வன்மையும் வரும், சர்க்கரை கட்டுப்பாட்டிலும் இருக்கும்.